இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி பார்ப்போமா. ஒருத்தர் இறைவனை வேண்டி 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 வணங்குறார். அப்போ கண்ணுக்கு முன்னாடி ஒரு ரிஷி தோன்றார். அந்த ரிஷி தோன்றி, என்னப்பா உனக்கு வேணும், இந்த எனக்கு வந்து தெய்வ நம்பிக்கை நிறையா இருந்துருக்கு, இருந்தாலும் இந்த உலகம் வந்து என்னை ரொம்ப பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கிண்டல் கேலி எல்லாம் பண்ணுறது, நான் எல்லாத்துக்கு முன்னாடி நின்று காமிக்கணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், உனக்கு என்ன ஆசை, நான் பெரிய கோயில் கட்டணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொன்னார். அப்படியாப்பா சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லி இந்தான்னு சொல்லிட்டு ஒரு மண்ணுனால ஆன விநாயக பெருமானை கையில் கொடுக்குறார். அந்த ரிஷி சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இதில் அபிஷேகம் பண்ணும்போது இதில் ஜலம் விடாத, கரெக்டாக பார்த்துட்டேன்னா ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவர் யோசித்தார், நான் பிரசித்தி பெற்று ரொம்ப நன்னா ஆகிறதுக்கு கேட்டிருந்தேன், இவர் என்ன நான் ஏதோ பொண்ணும் பொருளும் கொடுப்பார்னு நினச்சிருந்தேன், கடைசியில் விநாயக பெருமானை கொடுத்துட்டார். சரி இந்த விநாயக பெருமானை கொடுத்துருக்கார், நான் இதை வச்சு என்ன பண்ணுறது, சரி சிஷியிட்ட கொடுத்துட்டேன்னு சிஷியிட்ட கொடுத்துட்டாரா. இவர் என்ன பண்ணுறார், டெய்லி பூஜை பண்ணுறார், அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு தீர்த்தம் பண்ணுறார், 45 நாள் 48 நாளுக்கு அப்புறம் சரி அபிஷேகம் பண்ணலாம்னு அபிஷேகம் பண்ணி பார்க்குறார். அழகாக உள்ளேருந்து தங்கம் வருது. என்னடா தங்கம் வருதுன்னு பார்த்தா அந்த சிலையே தங்க சிலை. அந்த ரிஷி என்ன பண்ணியிருக்கார், மேலே வந்து மண் பூசை பூசி கொடுத்துருக்கார். அப்போது இந்த ஊர் மக்கள் பொழுக்க பார்க்குறா, ஐயோ இது ரிஷி கொடுத்த, இது பாரு தங்கத்தில் பிள்ளையார் பிள்ளையார் பிரசித்தி பெற்ற பிள்ளையார்னு சொல்லி கண்ணை கவரக்கூடியதாக இருந்துருக்கு. அப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சரி இவருக்கு ஒரு கோயில் கட்டணும்னு சொல்கிறான். ஒரு கோயில் கட்டுறா, அந்த கோயிலை பிரசித்தியாக கட்டுறா. கோயிலை பிரசித்தியாக கட்டோன்னா பக்கத்தில் எல்லாரும் ஊரில் இந்த ரிஷி கொடுத்த இது வந்து இந்த ஸ்வர்ண கணபதியாக இருந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வரா. ஆக இவருக்கு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பொறுத்தோர் பூமியாழ்வார்னு சொல்லுவான். பொறுமையாக இருந்து பக்தியோடு இருந்து ஸ்ரத்தையோடு இருந்து, அது என்ன நம்ம நினச்சிட்டு இருக்கோம், பார்க்கறதுக்கு அது சாதாரண மண் பிள்ளையாராக நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்வர்ணம் ஸ்வர்ண கீர்த்தி இதே தான். இறைவனை வந்து நம்ம சாதாரணமாக சிலையாக பார்த்துட்டு இருக்கோம், அதற்கு பின்னாடி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எண்ணற்ற ஆற்றலும் சக்தியும் நிறைஞ்சிருக்கு, பிரம்மாண்ட சக்தி நிறைஞ்சிருக்கு. அந்த அற்புதமான சக்தியினை நம்ம வேண்டி வணங்கினோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நமக்கு அருள் புரிவார், அனுகிரகம் பண்ணுவாருங்கிற அற்புதமான இந்த கதை நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.